அறிவி உதயகுமாரனே, டேய் நீயும் வந்து 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் எடுத்துக்காத, இன்னும் 2 கல்யாணத்துக்கு போன முன்னாடி சொல்லிட்டாரு. வர வர இந்த மாதிரியான பாடல் விளையாட்டுக்கு வெளியே வரும்போது ஒரு நண்பர் சொன்னார், இந்த பாடல் விழாக்களில் நடக்கக்கூடிய நகைச்சுவை மற்ற கண்டென்ட் கூட படத்தில் வர்றது போது இருக்கிறது இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு. அது ஆர்வி கண்ண அண்ணன் உள்ள வந்துட்டார்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சம்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு கவுண்டர் அடிச்சுட்டு எல்லாரையும் ஒரு எப்போவுமே சந்தோஷமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு மனிதர். நான் கேட்டேன் அண்ணன் வராறான்னு, அப்போ பிரச்சனை இல்லை, மேடையில் நம்ம 4 மணி நேரம் உட்காந்தாலும் நமக்கு பொழுது போங்க, ஏதாவது ஒரு கவுண்டர் அங்கேருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இயக்குனர் அவர் எங்கிட்ட ஏற்கனவே கதை சொல்ல வந்திருக்காரு. அது இப்போ ஆனந்தம் எனக்கு ஞாபகப்படுத்தின வரும்போது சொன்னேன், எனக்கு பார்த்தோன்னே தான் ஞாபகம் வந்தது. அவருடைய உழைப்புக்கு இன்றைக்கி கிடைச்சதான் இந்த விழா. ஏன்னா ஒரு முதல் படம் இயக்குனருக்கு என்ன வழி இருக்குங்கிறது அதை கடந்து வந்த அனைவருக்குமே தெரியும். அந்த வகையில் இந்த மேடை அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு மேடை. ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க நண்பர். ஏன்னா பாடல்களாக இருக்கட்டும், பாடல் வரிகள், அதுக்கப்புறம் அதற்கான பின்னணி இசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதை கரு, ரொம்ப முக்கியமான ஒரு கதையை வச்சு படம் பண்ணியிருக்காரு. எதை வச்சு வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் மக்கள் பிரச்சனையை மையமாக வச்சு ஒரு படம் பண்ணணும்னு முதல் எண்ணம் அவருக்கு வந்ததுக்கு தான் மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா உங்களை போடணும் சார்ங்கிற படம் வரும்போது வீராபரம்னு ஒரு படம் எடுத்து மண்ணின் பிரச்சனையை மக்களுடைய பிரச்சனையை படம் எடுத்த ஒரு இயக்குனருக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. தயாரிப்பாளர் ரொம்ப வெள்ளந்தியாக எல்லாரையும் வரவேற்று பேசும்போது தெரிஞ்சது அவருடைய அன்பும். அவர் தெளிவாக சொல்கிறார், எனக்கு வியாபாரத்தை தவிர எதுவுமே தெரியாது, சினிமா தெரியாது, நாடி நரம்புகளில் எல்லாத்துலேயும் வந்து எனக்கு வியாபாரம் தான் ஊறியிருக்கு. உங்கள் நாடி நரம்புகளில் எவ்வளோ வியாபாரம் ஊறியிருந்தாலும் சினிமாக்குள்ளே இருக்கிற ஒரு வியாபாரத்தை உங்கள் நாடி நரம்பு தளர்ந்து போகிறதுக்குள்ளே இந்த சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். இந்த படம் வெளியிடுவது வர்றதுக்குள்ளே, ஏன்னா இன்னைக்கு அவதான் பெரிய பிரச்சனை. படம் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி ஒரு முக்கியமில்லை, அதை திரைக்கு கொண்டு வந்து நீங்கள் மாலை காட்சி வாங்குவதற்கான ஒரு போராட்டம் இருக்குது, அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய போராட்டம். இந்த மாதிரியான சின்ன படங்களுக்கு மாலை காட்சிகள் ஒதுக்குவது ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதுக்கு ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. அதுக்கு வந்து சிபாரிசு, அவர் கேட்கணும் இவரை கேட்கணும், ஒரு காட்சியாவது அந்த மாலை காட்சி கிடைச்சிடாதாங்கிற ஒரு பெரிய இயக்கத்தில் இருக்குது. அதாவது இந்த படங்களை பற்றி நம்ம பேசும்போது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ அரசு பள்ளிகள் நம்ம வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ தனியார் பள்ளிகள் தனியாக இருக்குது, நம்ம பிள்ளைகளை எல்லாருமே வந்து அரசு பள்ளிகளில் படிக்கிறத விட தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கிறத நம்ம விரும்புகிறோம். ஆனால் வந்து இப்போ கவர்மெண்ட்டும் வந்து பள்ளிகளை அரசு பள்ளிகள் வேலையிலும் குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. இதோட ஒரு வளர்ச்சிக்கான பாதையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சத்துணவு கூடங்கள் இருக்குது. இது மாதிரியெல்லாம் சத்துணவு மூலியமாக எத்தனையோ குழந்தைகள் வந்து தங்களை முன்னேற்றியிருக்காங்க. வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு அதெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருந்தது. அது மாதிரி இப்போ இதுவும் இதுவும் என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னா பெரிய தயாரிப்பாளர்கள் பணம் இருப்பவர்களிடம் மட்டுமே பணம் சேரும்போது சினிமா நல்லா இருக்காது. சிறிய தயாரிப்பாளர்களிடமும் உழைப்பவர்களிடம் பணம் போய் சேரும்போது தான் ஒரு நாடும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் முன்னுக்கு வரும்போது தான் அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி இருக்கும். அந்த மாதிரியான முன்னேற்றத்திற்கான ஒரு வழிவகைகளை இப்போ சமீப காலங்களாக, அதுவும் தமிழ் படம் குறிப்பாக, ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாயிட்டு இருக்குது. கடந்த மேடையில் கூட நானும் அண்ணனும் பேசும்போது அண்ணனும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, நம்ம பேசிக்கிட்டே தாண்டா இருக்கும், எதுவுமே வந்து நடக்க மாட்டேங்குது, எல்லா சங்கமும் பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மேடை பேசி முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல தகவல் இப்போ வர தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க, ஆன்லைன் டிக்கெட்டிங் அதை அறிவிச்சிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஆன்லைன் டிக்கெட்டிங் வரும்போது ஒரு வெளிப்படைத்தன்மை ஒரு வியாபாரத்துக்கு வரும். நடிகர்கள் சம்பளம் வழக்கம் போல் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிற விஷயந்தான். எல்லா நடிகர்களுமே வெளிப்படையாக தங்கள் சம்பளங்களை வெளியில் சொல்லி வாங்கிக்கிற சூழல் ஆசைப்படுவாங்க தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஆசைப்பட்றேன், என் சம்பளம் எவ்வளவு, எனக்கு என்ன வியாபாரம் இருக்கோ அதில் கொடுங்க, அதை வாங்கிக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வியாபாரம் வெளித்தடவையாக நடக்குதா?
ஒரு தயாரிப்பாளரை நம்பி போகும்போது தயாரிப்பாளர் இன்றைக்கி ஏமாத்துறது இல்லை. ஏன்னா தயாரிப்பாளர் தான் ஏமாந்து போய்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு படம் எடுத்து அவர் கையில் ஒரு ரூபா போகிறதில்ல, மற்ற எல்லாருக்குமே காசு போயிடுது. அப்படியான ஒரு சூழல் இருக்குது. அந்த சூழலை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை எல்லாருமே எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கான ஒத்துழைப்பை நம்ம எல்லாருமே ஒரு வகையில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் மாற்றம் வந்து ரொம்ப நகர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறத விட தமிழ் துறையில் ரொம்ப பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிடுச்சு. சமீபமாக ஒரு விமர்சகரை சந்தித்தேன். அவர் ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்தை சொன்னார். தமிழ் சினிமா எங்கே போயிட்டுருக்கு, அடுத்து இன்னொரு 5 வருஷத்தில் என்ன நடக்கும்னு குறி சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன படங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இன்னொரு 5 வருடத்துக்குள்ளே இன்னும் ரொம்ப குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இருக்கக்கூடிய இயக்குநர்கள் நீங்கள் விழித்து கொள்ளலைன்னா அவங்க சர்வே விலை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிடும் அப்படிங்கிறத சொன்னார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சினிமா வந்து டிஜிட்டல் மயமாகிடுச்சு. இப்போ நான் யூஎஸ் போயிட்டு வந்தேன், ஒரு ஃபயர் ஸ்டிக்னு ஒன்று ஒரு $50 நான் வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்கிட்டு வந்தோடனே ஒரு வோடாஃபோன் வாங்கினேன். வோடாஃபோன் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 வருஷம் அமேசான் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. எனக்கு எல்லா படங்களையும் இப்போ ஆன்லைனில் போய் நான் திருட்டு விசிலாம் டவுன்லோட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரிலீஸ் ஆனதில் ஒரு வாரம், குறைந்தபட்சம் 2 வாரத்துக்குள்ளே எல்லா படங்களும் வந்துடுது. நான் வீட்டில் உட்காந்து பார்க்குறேன். ஆங்கில படம், மலையாள படம், கன்னட படம், தெலுங்கு படம், எல்லா படங்களும், எல்லா மொழி படங்களும் வந்துடுது. அதேமாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எல்லாருமே இன்றைக்கி எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டாங்க. 1-3 மாதம் இலவசமாக கொடுக்குறாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கொடுத்துறாங்க. அந்த ஐடியை 4 பேர் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். 800 ரூபா அதுக்கு வந்து மாத கட்டணம். இது மாதிரி ஹாட் ஸ்டார், இது மாதிரி ஜி ஃபைவ் எல்லாமே முதல்ல இலவசமாக கொடுத்து மக்களை வந்து அதுக்குள்ளே கொண்டு வர வச்சுட்டு திருப்பம் வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து எல்லோரும் வீட்லேயும் ஒரு தேட்டர் உருவாகிக்கிட்டே இருக்குது. எல்லார் வீட்லேயும் ஒரு பெரிய ஸ்க்ரீன் உருவாகிட்டு இருக்குது. திரைக்கு போகக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறையுது. தரம் குறைவான படங்கள் இனிமேல் திரையிடப்படுவது என்பது மிக 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 பிரச்சனையாக இருக்கப் போகுது அப்படிங்கிறதையும் மிக முக்கியமாக சொன்னார். அதுக்கப்புறம் இயக்குநர்கள் வந்து படம் வந்து பழைய மாதிரியாக ஒரு காதலை மட்டுமே மையப்படுத்தி இல்லை ஒரு வழக்கமான ஒரு ஃபார்முலாவில் படம் எடுத்தால் ஓடுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்க போகுது. கதையோட கழத்தையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலையும் நீங்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டு படத்தோடைய எடுக்கக்கூடிய தன்மையவே அவங்க மாற்றலைன்னா அவங்க இந்த களத்தில் போராடி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஆன்லைனில் வந்து இப்போ டிஸ்னி அடுத்து வர்றாங்க, அமேசான் வந்துட்டாங்க. அடுத்து டிஸ்னி ஒரு பெரிய 1000 கோடிகளை வந்து இந்தியாவில் இறக்குமதி பண்ணுறாங்க. இது எல்லாம் இந்தியா வந்து பெரிய மார்க்கெட்டிங், 130 கோடி மக்களுக்கு மேலே இங்கே இருக்காங்க. நீங்கள் ஒரு ஆள் 1 மாதத்துக்கு நீங்கள் 100 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 கோடி பேர் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் இப்போ 7 கோடி பேருக்கு மேலே இருக்கிறோம். நம்ம 10 கோடி பேர் இந்தியா முழுக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அது என்னென்னு பார்த்துங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்போ 800 ரூபா வாங்குறாங்க. அவங்க ஒரு நெட்ஃப்ளிக்ஸோட நெட்ஒர்க்குக்கு 4 ஐடி கொடுத்துட்றாங்க, 4 பேர் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரியான தொழில் வியாபாரங்கள்லாம் சினிமா ரொம்ப வளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தயாரிப்பாளருக்கு இந்த வியாபாரம் குறித்த புரிதல் ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு படம் எடுத்தால் ரீஜினல் ஃபிலிம்ஸுக்கான ஐடென்டிங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ரீஜினல் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது இந்த படத்தை எடுத்துக்கொண்டு போய் நம்மளால் தெலுங்குக்கு விற்க முடியறதெல்லாம் மலையாளத்துக்கு, ஏன்னா இந்த கண்டென்ட் அங்கே போகாது, இது வந்து உங்கள் தமிழ்நாட்டுக்கான படம் அப்படிங்கிறது. இப்போ அதை ஒரு இடத்துல மாற்றிட்டு யூனிவர்சல் கான்செப்டை பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஒரு படம்னா தமிழ் ஐடென்டிட்டி இருக்கட்டும், எந்த ரீஜனல் லாங்குவேஜோ அதை எடுக்கட்டும், ஆனால் அது பிரச்சனை என்னையும் கனெக்ட் பண்ணணும், எனக்கான ஒரு தொடர்பும் அந்த படத்தில் இருக்கணும். மக்கள் எங்கே பார்த்தாலும் இப்போ அவதார் எடுத்துகிட்டு வராங்க, அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருக்கட்டும், எந்த படம் எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் பெரிய படங்கள் அதிக முதலீட்டு எடுக்கக்கூடிய படங்கள்லாம் பாருங்களேன். எல்லா ஏஷியன் கண்ட்ரீஸும் யூரோப்பியன் கண்ட்ரீஸும் அந்த படத்தை டார்கெட் பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க. அந்த படம் தயாரிக்கும் போதே அந்த யாருக்கான படம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் அங்கே முதலீடு செய்யப்படுகிறது. ஆனால் நம்ம படங்கள், தமிழ் படங்கள் எடுக்கும்போது இது யாருக்கான படம், எந்த மக்கள்கிட்ட கொண்டு வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ஏன்னா இங்கே மிரசல் பார்க்குறவங்க தான் காக்கா முட்டை பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து நேர்கொண்டை பார்க்குறவங்க தான் இங்கே அடுத்த அறம் மாதிரியான ஒரு படங்களையோ இல்லை பரியேறும் பெருமாள் மாதிரி ஒரு படங்களையோ பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ ஒரு களம் வந்து இங்கே ஒரு ஆரோக்கியமான ஒரு களம் இல்லை. ஒரு பெரிய நடிகர்கள் படங்கள்னா வராங்க, கண்டென்ட் ஃபிலிம்னா இப்போ ஒத்த செருப்பு வருது. பார்த்திபன் சார் அவர்களுடைய அவருடைய வழியை பகிர்ந்திருந்தார். நல்ல சினிமாக்கான களம் தமிழ் சினிமாவாக இருந்தது, ஆனால் நல்ல சினிமாக்கான வியாபாரம் தமிழ் சினிமாவை தொலைந்து விட்டது அப்படிங்கிறத சொன்னார். ஸோ ஆனால் கலையை வளர்த்த ஒரு பெரிய பங்கு வந்து தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பாரம்பரியம் உண்டு. கலையை ரசிக்கிறதுக்கே நம்ம தவறிட்டோம். ஏன்னா எனக்கு பிக்பாஸ் பார்த்து பிக்பாஸ்
நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லேருந்து நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். ஏன்னா பிக்பாஸ் கூட ஒரு இடத்துல நண்பர் சொல்லிட்டு இருந்தார், காதலை மட்டுமே மையப்படுத்தி காதலையும் வக்ரத்தையும் மட்டுமே ஒரு ஒரு விஷயம் நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்குது, மக்களுடைய சிந்தனை மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். வியாபாரம் பண்ணும்போது எல்லாத்தையும் நம்மளை கூட வந்து விற்க தான் செய்வாங்க, ஆனால் எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். அதே போன்று இப்போ ஈரான் படங்கள், ஒரு மெல்போர்ன் ஒரு படம் வந்தது, அது ரொம்ப சிறப்பான ஒரு படம், சமீபத்தில் நான் பார்த்தேன். ஒரு சின்ன விஷயம், அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க ஒரு குழந்தைய பக்கத்து வீட்டை கொடுத்துட்டு நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் பார்த்துக்கிட்டு போவாங்க, அந்த குழந்தை வந்து கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிடும். அந்த தம்பதிகள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போக அன்னைக்கு போகணவங்க பேக் பண்ணிட்டு இருப்பாங்க, கொடுத்த குழந்தை இறந்து போச்சு, வந்தவங்ககிட்ட எப்படி பதில் சொல்கிறது, குழந்தை நல்லா இருந்தது, இப்படி சின்ன ஒரு விஷயம், இதுதான் அந்த படம். அது மாதிரியான கதை கழுத்தை வந்து இன்றைக்கி தேர்வு பண்ணும்போது அந்த மாதிரியான ரொம்ப நுணுக்கமான நம்ம பக்கத்தில் நடக்கிற விஷயங்களை ரொம்ப ஆழமாக சொல்லும்போது அது அழுத்தமாகவும் பதிவாக இருக்குது. அதே மாதிரி டிஜிட்டல் கண்டலுக்கு அந்த மாதிரி கண்டென்ட்டுகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கதை கழுத்தை நீங்கள் இனிமேல் உருவாக்கம் பண்ணும்போது புதிய இயக்குனரும் சரி புதிய சிந்தனையாளரும் சரி அதற்கான உருவாக்கத்தை தரமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இடம் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை உலக சினிமா அளவுக்கு நீங்கள் இந்த இந்த படம் டிஜிட்டல் மார்க்கெட் வந்து விஸ்தரிக்குது. நீங்கள் இங்கே எங்கே வெப்சீரிஸுக்கு தனியாக நடிகர்கள் இப்போ உருவாகிட்டு இருக்காங்க, அதுக்கு தனியாக டைரக்டர்ஸ் இருக்காங்க, பெரிய டைரக்டருமே போய் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய நடிகர்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இனிமேல் வந்து தியேட்டர் வந்து அழிய போகிறதில்லை, ஆனால் தியேட்டரை மட்டுமே நம்பி படம் எடுக்கும் சூழல் மாறிடுச்சு. அதனால் தியேட்டர் அதிபர்களும் ஒத்துழைப்பு பண்ணி இது ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு சினிமாவை முயற்சி பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கும். ஸோ இந்த சினிமாவுக்கு மிக முக்கியமாக நிறைய பேர் வந்திருக்கோம். அங்கே ஒருத்தர் வயசானவர் உட்காந்துருக்கார், அவர் எவ்வளோ பேர் கவனிச்சிங்க தெரில, அவர் இரும்பிட்டு ரொம்ப சிரமப்பட்டு உட்காந்துருக்காரு. அவர் ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் இங்கே வந்திருக்கணும்னா கட்டாயம் இங்கே வந்திருக்கிறவருடைய உறவினராகவோ இல்லை நெருங்கிய நண்பர்களாகவோ இருந்திருப்பாங்க, அவர்களுடைய வாழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த முடியாத தரத்துலையும் கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவரை போன்றவர்கள் இங்கே வந்து உட்கார்ந்து வாழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணம்னா சினிமா ஒரு இடத்துல வாழும்போது தான் இந்த மாதிரியான நல்ல கலைஞர்கள் ஒரு இடத்துக்கு வாய்ப்பு கிடைச்சி அந்த மேடை ஏறி அவங்களுக்கான வெற்றி கிடைக்கும் போது அது நிதர்சனமாகும். ஸோ அந்த உழைப்புக்கான வெற்றி, அந்த கனவுக்கான வெற்றி, பணம் இருப்பவர்கள் மட்டும் பணம் சென்றடையாமல் உழைப்பவர்களும் பணம் சென்றடைய சினிமா சின்ன தயாரிப்பாளர்கள் வளர வேண்டும், அவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்கிற வேண்டுகோள் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இசையமைப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பாடலாசிரியர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, உங்கள் ரெண்டு பேருக்குமே நல்ல ஃபியூச்சர் இருக்குது பிரதர். அப்புறம் என்னுடைய தம்பி மகேஷ், நம்ம ஊருக்கார பையன் மாதிரியே, இப்போ அந்த படம் வரும்போதெல்லாம் நான் இப்போது கலாம் மாஸ்டர்கிட்ட டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருந்தேன், அப்போ பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு பொறாமல் இருக்கும், ஏன்னா சினிமாவுக்கு வாய்ப்பு தேடுறவர்களுக்குலாம் சினிமா கிடைக்காம இங்கே வந்து ஊரில் பொறிவிக்கிறவங்க கடல் ஒழுகெல்லாம் கூட்டு நடிக்க வைக்கிறாங்களா இது என்னப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆதங்கம் இருந்தது. அந்த டைமில் நைட்டே நிறைய பேர் புலம்பியிருக்காங்க. அப்படிப்பட்ட யதார்த்தமான முகங்கள், எந்த விதமான சினிமா அடையாளமும் இல்லாமல் வந்த ஒரு பையன் வந்து பெரிய ஆளாக வந்து வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. தொடர்ந்து நல்ல படங்களை தேர்ந்தெடுங்க, கொஞ்சம் உடம்பை நல்லா கட்டுக்கோப்பில் உங்களுக்கு இதில் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி அப்போருந்து பார்க்குறேன் ஒரே உருண்டாக ஒரே சைஸில், ஆனால் நான் அதே உருண்டாக சைஸ்லேயே இருக்காப்புல, மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல், அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான ஒரு உடற்பயிற்சியாளர் எனக்கு நல்லா தெரியும். இன்னும் நீங்கள் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா சினிமா மாறிக்கிட்டே இருக்குது, இன்னும் உங்களுக்கான உழைப்பை போடும்போது உங்களுக்கான களம் இருக்குது. அதே மாதிரி சங்கராசனியின் தலைவர் எங்கள் தலைவர் உட்காந்துருக்காரு, ஸோ அவர் சொல்லுவார், டேய் நீங்கள் தாண்டா தலைவர் தலைவர் சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் தேர்தல் முடிவே அறிக்கையில் கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சங்கத்தினுடைய நாங்களுமே, அதுவும் நடிகர் சங்க பிரச்சனையாக இருக்கட்டும், கில்டு பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாருடைய பிரச்சனையும் ஒற்றுமையோடு தீர்ந்து ஒரு இடத்துல நல்ல விஷயம் நடக்கணும் என்பதற்கான ஒத்துழைப்பை எல்லாருமே கொடுக்க தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக இந்த படம் அமைய நம்ம எல்லாருமே பிரார்த்திப்போம், சின்ன படங்களை வெற்றியடை வைப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி.